வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சிற்பியோட கதையை சொல்ல போறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மதுபுரோன்ற ராஜ்யத்தை மகேந்திரவர்மான்ற ராஜா ஆண்டுட்டு வந்தாரு. ஒரு நாளைக்கு ராஜ்யத்துக்கு பக்கத்து நாட்டில இருந்து ஒரு விருந்தாளி வந்திருந்தாரு. அந்த விருந்தாளி ராஜாக்கு அவங்க நாட்டுல இருக்க ஒரு விலை உயர்வான கல்லை பரிசா கொடுக்கறாரு. ராஜா அந்த கல்லை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அன்னைக்கு ராத்திரி ராஜா விருந்தாளி கொடுத்த கல்லை வச்சு நம்ம ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு ஒரு சிலை ஒன்ன வடிவமைக்கணும், கோவில் கட்டணும்னுட்டு நினைக்கிறாரு. அடுத்த நாளைக்கு ராஜா மந்திரி சத்ர சேதுபதியை கூப்பிட்டு, கோவில் கட்டுற வேலையை நீ பாரு, சிலைய வடிவமைக்கிறதுக்கு சிறந்த சிற்பிய நீதான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாரு. சத்ர சேதுபதி ரொம்ப தெளிவான ஆளு. ராஜ்யத்திலே சிறந்த சிற்பியான புஜங் கிட்ட சத்ர சேதுபதி போறாரு. சத்ர சேதுபதி புஜங் கிட்ட, புஜங், நம்ம ராஜ்யத்துக்கு ஒரு விருந்தாளி வந்திருந்தாரு. அவர் இந்த அழகான கல்லை ராஜாக்கு கொடுத்தாரு. ராஜா இந்த கல்லை வச்சு ரொம்பவும் அழகான மகாவிஷ்ணுவோட சிலையை வடிவமைக்க சொல்லியிருக்காரு. இந்த வேலையை நீ ஒரே வாரத்தில் முடிக்கணும். நீ செய்கிற வேலைக்கு பரிசா 20 தங்க பொற்காசுகளை தரோன்னுட்டு சொன்னாரு. புஜங்கோட திறமைக்கு ஊரில் நல்ல பேர் இருந்தது. புஜங்கு தான் திறமையை நினச்சி ரொம்ப கர்வமும் இருந்தது. அவன் இந்த 20 பொற்காசுகள் தன்னோட திறமைக்கு கம்மின்னுட்டு நினைச்சான். ஆனா ராஜா சொன்ன வேலையாச்சே, எதுவும் தட்டாம இந்த வேலையை நம்ம செஞ்சுதான் ஆகணும்னு புஜங் தனக்கு தேவையான ஆயுதத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போறான். தன்னோட ஆயுதத்திலேருந்து சுத்தி எடுத்து புஜங் அந்த கல்லை உடைச்சிட்டு இருந்தான். எவ்வளோ தடவை முயற்சி செஞ்சும் அந்த கல் உடையவே இல்லை. இதை எல்லாத்தையும் மந்திரி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. புஜங் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருந்தான். ஆனால் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அந்த கல் உடையவே இல்லை. அப்போ புஜங் மனசுக்குள்ள, என்ன இது உடையவே மாட்டேங்குது, சரி கொஞ்ச நேரம் முயற்சி செஞ்சுட்டு நம்மளால முடியலைன்னு சொல்லிடலான்னு நினச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு புஜங் மந்திரி கிட்ட, மந்திரியாரே, இந்த விதமான கல்லை உடைக்க முடியாது, ஏன் அனுபவத்தில் சொல்கிறேன், இதில் எந்த விக்கிரகமும் செய்ய முடியாதுன்னு புஜங் மந்திரியார்கிட்ட சொல்லிடுறான். மந்திரிக்கு இதை கேட்டு ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்தது. ராஜா நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாரே, மகாவிஷ்ணுக்கு சிலை வடிவமைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனால் நம்மளால் இந்த வேலை செய்ய முடியலன்னு மந்திரி வருத்தப்பட்டாரு. மந்திரியாக ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலை செஞ்சதுனால சத்ர சேதுபதிக்கு அனுபவம் ஜாஸ்தி. அப்போ மந்திரி ராஜ்யத்தில் இருந்த ஒரு 7 சிற்பி பாலுவை அரண்மனைக்கு வர வச்சாரு. பாலு இந்த கல்லை பரிசோதித்து பார்க்கலான்னு அவர் கொண்டு வந்த ஆயுதத்திலேருந்து சுத்தியில் எடுத்து கல்லை உடைக்க பார்த்தாரு. அவர் லேசாக தட்டினதும் கல் உடஞ்சிருச்சு. பாலு தொடர்ந்து கல்லை உடைச்சு ரொம்பவும் அழகான விஷ்ணு சிலையை வடிவமைச்சாரு. சிலை ரொம்ப அழகாக வந்திருந்தது. பாலு செஞ்ச இந்த அற்புதமான வேலைக்கு ராஜா பாலுக்கு தங்க பொற்காசுகளை பரிசாக கொடுத்தாரு. இதை எல்லாத்தையும் பார்த்த மந்திரி மனசுக்குள்ள நினைச்சாரு, புஜங்கு தான் திறமை மேல ரொம்ப கர்வம், அவனோட வேலைக்கு இந்த காசு கம்மின்னு நினைச்சதுனால அவன் சரியா வேலை செய்யல, அதனால கல்லு உடையல. பாலு காசை எதிர்பார்க்காம தான் வேலைய ரொம்ப நல்லா பண்ணா, அதனாலதான் அவன் வேலைய பூர்த்தி செய்ய முடிஞ்சுதுன்னுட்டு நினைச்சாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த வேலையும் நம்ம திறமைக்கு கம்மி அதிகம் அப்படின்னு நினைக்காம எந்த வேலை கிடைச்சாலும் முழு மனசோடையும் முழு திருப்தியோடையும் முழு நம்பிக்கையோடையும் வேலை செஞ்சோன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்தான்.